அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை 8ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 22ஆம் நாள் நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை மாலை 12:15 முதல் 1:15 வரை ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படும் எதிர்பார்ப்புகளில் தாமதம் உண்டாகும் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் சகோதர வழியில் நன்மை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மிதுனராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரைகள் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் நண்பர்களின் சந்திப்பின் மூலம் மனம் மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கடகராசி அன்பர்களே சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் சிம்மராசி அன்பர்களே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் வழியில் மனமகிழ்ச்சியை தரும் நிகழ்வுகள் நடைபெறும் உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைப்பதில் காலதாமதமாகும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்கள் கைகூடும் கன்னியாராசி அன்பர்களே வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள் உண்டாகும் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை அளிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வீட்டில் பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் சாதகமாக அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியான நாள் துலாம் ராசி அன்பர்களே கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்புகள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான முடிவுகளை எடுக்கும்போது நிதானம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை விருச்சிகராசி அன்பர்களே அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சிலருக்கு உத்தியோகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும்
குடும்பத்தில் பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பழைய கடன்கள் வசூலாவதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் விரைவில் முடிக்க வேண்டுமென நினைப்பீர்கள். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களின் வழியில் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மகர ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறதுன்னா, மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறப்பு. அவர்களை பெற்றோர் மிக கண்காணிப்போடு வளர்க்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட பதவிகள் கிடைக்கும். உறவினர்களில் உண்மையானவர்களை அறிந்து கொள்வீர்கள். பாதியில் நின்ற வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில பிரச்சனைகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடலாம். கும்பராசி அன்பர்கள், அகலக்கால் வச்சா அந்த கடன் வாங்கிறது என்பது மிகப்பெரிய சுமையாக மாறும். இதெல்லாம் சில புரிஞ்சுக்கிட்டு காலத்தை எப்படி நகர்த்துவது என்பது தெரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் சிலருக்கு உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த காசி கயாலாம் போகணும்னு நினச்ச மீனராசி அன்பர்கள் இப்பொழுது சௌக்கியமாக போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வணக்கம்.